രാമാനുജയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമ്യമധ്യമാം അസ്തദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം ശ്രോനിത്യമച്യുതപദാംബലിയുഗ്മരുത്പവ്യാപോതസ്തവിതരാണി പ്രണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശിവൈകിസിംഗോരാഗാരശരണോ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാത്മബോധം ത്രയ്യങ്കദേശികേകീന്ദ്രചടാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ ശ്രീരംഗനാഥഗുരുപാദസരോജഹംസം വേദാന്തദേശികപദാംബജഭൃംഗരാജം ശ്രീമദ്ധീന്ദ്രശതഭോപതയാളും വേദാന്തലക്ഷണം ശരണം പ്രപദ്യേ അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർണേ കുമതികലീലാസദ്ധ്വാന്തരിഗ്വാന് ശ്രിയാലേ നിരവധികരുണാബ്ധൗ വേദചൂടാ ഗുരൗ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീവിധൗ വെങ്കടേശേ. ശബ്ദ പ്രമാണം എന്നീ പ്രമാണത്തെ പറ്റി പാട്ടുണ്ടിരിക്കും. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், இந்த மூணு பிரமாணங்கள்ல மூணாவதா இருக்கக்கூடியது சப்த பிரமாணம். சப்தம் என்னால் வாக்கியம் என்று அர்த்தம் சொன்னேன். ஒரு வாக்கியத்தினாலே நமக்கு ஏதாவது விஷயம் தெரிய வருமானால் அப்போ அது சப்த பிரமாணமா இருக்கு. அந்த வாக்கியம் நமக்கு பிரமாணமாக இருக்கு. சப்த பிரமாணம் ரொம்ப முக்கியமா இருக்கு. வாக்கியத்தினால்தான் பல விஷயம் நமக்கு தெரிய வருது. குறிப்பாக சொல்ல போனா நம்ம புத்திக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஈஸ்வரன் இருக்கான் என்னும், ஈஸ்வரன் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான் என்னும், ஈஸ்வரன் ஜீவர்களுக்கு ரட்சகனாக இருக்கான் என்னும், ஈஸ்வரன் மோட்சத்தை கொடுக்குறான் அப்படின்னும், இல்ல மோட்சம் இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படின்னும், இதெல்லாமே சொல்றது வேதம் தான், வேத வாக்கியங்கள் தான். இது சப்த பிரமாணத்தில் தான் சேரும். இந்த விஷயங்கள்லாம் பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது, அனுமானத்தினாலே ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அனுமானத்தினால ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னா, அனுமானம் அவ்வளவு தூரம் போகாது. ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கறத அனுமானத்தினால ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறாங்க. வேதம் சொல்றதுக்குப்படினாலும் ஈஸ்வரன் இருக்கான்னு தெரியுது. ஏன் ஊகிக்கலாமே அனுமானத்தினாலே? இந்த பர்வதங்கள், இந்த சமுத்திரங்கள், இந்த பூமி, இந்த சந்திரன், இந்த சூரியன், இதையெல்லாம் சிருஷ்டித்தவன் ஒருத்தன் இருக்கணும், அவன் தான் ஈஸ்வரன் அனுமானம் பண்ணலாமே அப்படின்னா, அந்த அனுமானம் நம்ம நினைச்ச மாதிரி வராது. ஒரு கர்த்தா இருக்கான், சிருஷ்டித்தவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அந்த கர்த்தா நம்மள மாதிரி இருக்கான் ஆயிடும். எப்படியானா லோகத்துல பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் இருக்காலும், பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறவன்லாம் இருக்காலும், அந்த மாதிரி உலகத்தை கட்டினவன் அப்படின்னு ஏற்பட்டா இவனுக்கு சமமா ஈஸ்வரன் ஆயிடுவான். ஆனா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு. இங்க லோகத்துல நாம பாக்குற கர்த்தா அப்படிங்கிறவனுக்கு கை கால் எல்லாம் உண்டு. ஈஸ்வரனுக்கு கட்டுறதுக்கு கை கால் எல்லாம் தேவை கிடையாது. இந்த லோகத்துல இருக்கிற கர்த்தாங்கிறவன் கர்மத்துக்கு வசப்பட்டவன். ஈஸ்வரங்கிறவன் கர்மத்துக்கு வசப்பட்டவன் இல்ல. இந்த லோகத்துல இருக்கிற கர்த்தாவா இருக்கிறவனுக்கு ஞானம் சக்திகள் எல்லாம் குறவா இருக்கும். அவன் அந்த அந்த கட்டடத்தை கட்டவன் கட்டடத்தை மாத்தம்தான் கட்டுவானே தவிர வேற வேணாலும் வேற விஷயம் செய்ய முடியாது. ஒரு பானை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்கு குறை வந்தவன் தான் வரணும். இல்ல துணி செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு நெசவாளி தான் வரணும். கட்டடம் கட்டுறவன் வேண்டாம், கட்டடக்காரன் ஒருத்தன் கட்டிடுவானே தவிர அது இருக்கு அந்தந்த ஆள் தான் முடியும். அவனுக்கு இந்த காரியம் செய்ய முடியாது, இவனுக்கு அந்த காரியம் செய்ய முடியாது. இப்படிதான் லோகத்துல கர்த்தாக்கள்லாம் இருக்கா. ஆனா ஈஸ்வரனும் சர்வஜனா இருக்கான், சர்வசக்தனா இருக்கான். அவனால முடிஞ்சதுமே எதுவுமே கிடையாது, முடியாததுனே எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கு. அவன் கர்ம வசனே கிடையாது. ஏன்னா இவாளுக்கு ஞானம் குறைஞ்சதுக்கு காரணம் கர்மம், அவனுக்கு கர்மமே கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாம் காட்டிலும் விலட்சணமா, நம்ம எல்லாம் காட்டிலும் வித்தியாசமா ஒருத்தன் கர்த்தாவா இருக்கான் ஈஸ்வரன் சொன்னான். அதை நம்ம அனுமானம் பண்ண முடியாது. நம்ம பண்ற அனுமானத்தினால நம்மள மாதிரி ஒரு கர்த்தா இருக்கான்னு தான் அவங்க தவிர வித்தியாசமான ஒருத்தன் இருக்கான்னு அனுமானம் பண்ண முடியாது.
ஆனா ஈஸ்வரன் இருக்கான்றது அனுமானம் பண்ண முடியாது. ஈஸ்வரன் மாத்திரம் இல்ல, மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்னு இருப்போம், அதே அனுமானம் பண்ண முடியாது. அதனால புண்ணியம்னோ பாபம்னோ ஈஸ்வரனோ மோட்சம்னோ சொர்க்கம்னோ நரகம்னோ எதையுமே அனுமானத்தினால பண்ண முடியாது. அனுமானம் சில பரிமிதிகளுக்கு உட்பட்டு, சில எல்லைகளுக்கு உட்பட்டு, அதை தாண்டி அனுமானம் பண்ண முடியாது. உதாரணம் சொன்னா, ஒருத்தன் நெருப்பு அனுமானம் பண்ணான், புகையை வச்சு நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணான். அந்த நெருப்பு சுடுமா சுடாதா அப்படின்னு கேட்டா சுடாதுன்னு ஆகும். ஏன் அப்படின்னா, நான் அனுமானம் பண்ண நெருப்பு சுடாதுன்னு நான் அனுமானம் பண்ணிருக்கேன் அப்படின்னா அனுமானம் தப்பு. ஏன்னா பொதுவாக எல்லா நெருப்பும் சுடதான்னு சொல்கிறது, அப்போ நீ அனுமானம் பண்ண நெருப்பும் சுடதான் சொல்லும், அது மாத்திரம் சுடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் அனுமானத்தாலே நம்ம அனு ஊகிக்கிற வஸ்துவெல்லாம் நாம் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், தவிர வித்தியாசமும் அனுமானம் பண்ண முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் எப்போ பிரத்யக்ஷம் கிடையாதோ, எப்போ அனுமானமும் கிடையாதோ, அப்போ சப்தந்தான் பிரமாணம். வேதம் சொன்னபடினாலே ஈஸ்வரன் இருக்கான், வேதம் சொன்னபடினாலே மோட்சம் இருக்குது, வேதம் சொன்னபடினாலே மோட்சத்துக்கு உபாயம் இது அப்படின்னு தான் நம்ம போகணும். அதனால தான் சாஸ்திரியோனித்வாதம் சூத்தமே எழுதியிருக்காரு வியாசர். பரபிரம்மமான பகவான் ஈஸ்வரன் நாராயணனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே பிரமாணம் சாஸ்திரம் அப்படிங்கிற சாஸ்திரமா வேதம். வேதங்கிற சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படிங்கிற ஈர்க்க முடியாது, அனுமானம் பண்ண முடியாது, பிரத்யேகமாக பார்க்க முடியாது அப்படின்னு. ஆக சப்த பிரமாணம் தான் நமக்கு இந்த சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஈஸ்வரன் மாத்திரம் இல்லை, மோட்சத்தை பத்தியும் சொன்னேன். மோட்சத்தை பத்தி பல பேர் பல விதமா வா வா சொல்றா, எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ மதங்கள்ல எல்லாரும் மோட்சத்தை பத்தி சொல்றா. நம்ம சொல்ற மோட்சத்துக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா, நமக்கு சப்தம் பிரமாணம், அவளுக்கு அனுமானம். மோட்சம் இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஊகிக்கிறாவா, மோட்சங்கிறது இப்படி இருக்கலாமே, மோட்சங்கிறது அப்படி இருக்கலாமே அப்படின்னா ஊகிக்கிறார். ஜெயின மதத்தில் மோட்சம்னா என்ன கேட்டால், ஜீவாத்மா மேலே போயிட்டே இருப்பான் தான் மோட்சங்கிறா, மேலே 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 போயிட்டே இருப்பான், அதுதான் மோட்சம் அப்படிங்கிறார். வைசேஷிக மதத்தில் மோட்சம்னா என்ன கேட்டால், ஜீவாத்மாவுக்கு சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, இச்சையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லாத இருக்கிற ஜீவாத்மா தான் மோட்சம் அப்படிங்கிறார். கல்லு மாதிரி இருப்பானா, பாறாங்கல் மாதிரி. இவெல்லாம் இப்படி சொல்றதுக்கு காரணம் அவ சொல்றா, அவர் யுக்தி சொல்றா, யுக்தியை சென்று ஸ்தாபிக்கிறார். ஆனா அதை கண்டிக்கிறார். எப்பவுமே ஒரு யுக்தினால ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்க முடியாது, யுக்தினால ஸ்தாபிச்சா அந்த விஷயம் நிற்காது. ஏன்னா அதை காட்டிலும் பிரபலமான ஒரு யுக்தி ஒன்று வந்தா இது தள்ளிடும். ஆனா நம்ம சொல்ற மோட்சம்ங்கிறது என்னன்னு கேட்டா, வேதத்துல இருக்கு, யுக்தி இல்லை. இது வேதத்தில் சொன்னதுக்கு நாம் சாதிக்கணும். வேதம் நித்தியமானது, வேதத்தில் எந்த தோஷமும் கிடையாது. சொல்றவர்னு ஒருத்தர் இருந்தால் தானே அதுல தோஷம் வரும், சொன்னவரே யாரும் கிடையாது, அனாதியாக இருக்கு. அதனால வேதத்தில் மோட்சம்னா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், ஜீவாத்மாவானவன் கர்மபந்தத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சுரூபத்தோடு கூட, தன்னுடைய ஞான சுரூபத்தோடு இருக்கிறவன், பரமாத்மாவுக்கு தாசனா இருக்கிறவன், அதை உணர்ந்து அனுபவிக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு வேதம் உபனிஷத்தில் எடுத்து சொல்லும்போது, இது ஒன்றும் வந்து அனுமானம் கிடையாது, ஊகம் கிடையாது, கற்பனை பண்ணி கொள்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அதான் சொல்றதுக்கு நாம் ஏற்றுக்கிறோம் அவ்வளோதான். உனக்கும் வேதத்தில் நம்பிக்கை இருந்தால் நீ ஏற்றுக்கோ, நம்பிக்கை இல்லைன்னா நாசமாகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால சப்த பிரமாணம் அப்படிங்கிறது இத்தனை பிரதானமாக இருக்குது, ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கு. பிரத்யட்சமாக இருக்கிற தெரிகிற விஷயத்த நம்ம பிரத்யட்சமாக தெரிஞ்சிட போகிறோம், அதுக்கு சாஸ்திரம் முக்கியம் இல்லை. ஆனால் சப்தத்தினால வேதத்தினாலே செய்ய வேண்டிய விஷயங்களை ஓ வேதத்தினால தான் தெரிஞ்சிக்க முடியும், வேறு இதனால தெரிஞ்சிக்க முடியாது. பிரளயம்னு ஒன்று இருக்குது, சிருஷ்டின்னு ஒன்று இருக்குதுன்னு வேதம் எடுத்து காமிக்கிறது, நாம் எப்படி அனுமானம் பண்ண முடியும்? பிரளயம் இருக்குது, சிருஷ்டி இருக்குன்னு வேதம் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்போ பிரளயம் இருக்குது, சிருஷ்டி இருக்குன்னு சொன்னால் தானே சிருஷ்டிக்கிற ஒருத்தர் இருக்காருங்கிற சொல்ல முடியும். பிரளயங்கிறது எப்படி இருந்து எப்படி அனுமானம் பண்ண முடியும்? பிரளயம்னா எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதனால இது போன்ற விஷயங்கள்ல அதீந்திரியமான விஷயம் அப்படின்னு அதெல்லாம்
அதீந்திரியனா நம்மளுடைய இந்திரியங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல வேதம்தான் பிரமாணம். அனுமானங்கிறது என்னன்னு கேட்டா இந்திரியங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே தான் சில சமயம் இந்திரியங்களுக்கு தெரியாத போது அப்ப அனுமானம் பண்ணும். உதாரணமா நெருப்பையே பல தடவை பார்த்துருக்கான், ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நெருப்பு தெரியல புகை மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்னா அப்ப நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணான். நெருப்பையே பார்க்காத ஆசாமி இல்லை, பார்த்துருக்கிறவன் தான். நெருப்பை பார்த்துருக்கிறவன் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கும்போது அதை அனுமானம் பண்றான். எத்தனை தடவை மாடு பார்த்துருக்கான், ஒரு சமயம் மாடு தெரியல, மாட்டினுடைய கொம்பு மட்டும் தெரிஞ்சுது. செவத்துக்கு பின்னாடி மாடு இருக்கு, மாடு மறைஞ்சிருக்கு, கொம்பு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்போ மாடு இருக்குன்னு அனுமானம் பண்ணிக்கிறான். மாடு பார்க்காதவன் இல்லை, அவன் பார்த்தவன் தான். அதனால பிரத்யக்ஷமாக தெரியக்கூடிய விஷயமே சில சமயம் பிரத்யக்ஷமாக தெரியாமல் இருக்கும்போது அனுமானம் பண்ணும். நல்ல வாசனை வந்தால் அதை வச்சு புஷ்பத்தை அனுமானம் பண்ணலாம். ஏன்னா இந்த வாசனையும் புஷ்பத்தையும் முன்னாடியே அனுபவிச்சிருந்தான். ஒரு ரசம் இருந்தால் அந்த ரசத்தை வச்சு அந்த ரசம் உள்ள பதார்த்தம் இது அப்படின்னு அனுமானம் பண்ணலாம். ஏன்னா அவன் முன்னாடியே அனுபவிச்சிருக்கான். பிரத்யக்ஷத்தினாலும் நாம் எதை அனுபவிச்சோமோ அதுக்கு தான் அனுமானம் வரும். ஆனால் சப்தங்கிறது அப்படி இல்லை. இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் இது ரெண்டும் வராத விஷயத்தில் கூட சப்தம் வரும். அவர் சொல்கிறார் நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்துடும். அப்படி இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு, அதனால் நான் நம்புகிறேன். புண்ணிய பாபத்தை பற்றி வேதம் சொல்லியிருக்கு, அதனால் நம்புகிறேன் அப்படின்னு வந்துடும். இந்த சித்த பிரமாணம் இருக்கவே தான் வேதாந்த சாஸ்திரமே நிற்கிறது. ஏன்னா பிரம்மம்னா அதுலேருந்து தானே வரும், சப்தத்தினால் தானே பிரம்மம்னு ஒன்று ஏற்படும். ஆனால் இது ரொம்ப பிரதானமான ஒரு சாஸ்திரமா, இந்த பிரமாணம் ரொம்ப பிரதானமானது சப்தங்கிற பிரமாணம். அதனால் இதை பற்றி பெரிய பெரிய சர்ச்சைகள்லாம் பண்ணியிருக்காங்க. சப்தம்னா வாக்கியம்னு சொன்னேன். ஆனால் ஒருத்தன் வந்து ஏமாத்தணுங்கிறத ஒரு வாக்கியம் சொன்னால் அந்த வாக்கியம் பிரமாணமாகுவானா ஆகாது. அதனால் ஆத்த வாக்கியம் சப்தகான்னு போட்டிருக்கான். ஆத்தன்னு சொல்லணும், உண்மையை சொல்கிறவனா இருக்கிறவன் சொன்ன வாக்கியம் சப்தம் அப்படின்னு சொன்னா. ஆனால் வேதத்தை யாருமே சொல்லலை, யாரும் சொல்லாமல் அனாதியாக இருக்கு. அதனால் வேதம் தான் முக்கியமான பிரமாணம். அதனால் என்ன பண்ணணும், ஆத்த வாக்கியம் சொல்கிறது காற்றம், அனாத்த அனுச்சரிதம் வாக்கியங்கிற தேசிய பொய் சொல்றவன் சொல்லாத வாக்கியம் எதுவோ அது பிரமாணம் அப்படின்னு. பொய் சொல்றவன் சொல்லாத வாக்கியம் அப்படின்னா வேத வாக்கியம், பொய் சொல்றவன் சொல்லாத வாக்கியம் லோக வாக்கியமும் ஆகும். லோகத்திலையும் எத்தனையோ ஆப்தர்கள்லாம் இருக்கா, நல்லவாள்லாம் இருக்கா, அவெல்லாம் உபதேசம் பண்றா, அதெல்லாம் பிரமாணமா இப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சப்த பிரமாணத்தை பத்தி விஸ்தாரமா சாதிக்கிறார். நியாயசாஸ்திரத்திலையும் மீமாங்கா சாஸ்திரத்திலையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் எல்லாரும் வருங்கி வச்சிருந்து இந்த சப்த பிரமாணத்தை பற்றி நிறைய விசாரங்கள் பண்ணியிருக்கார். அதெல்லாம் பற்றி தான் இனிமேல் இந்த திருநாமங்களில் வரப்படுது. இன்னொரு 7-10 திருநாமத்தில் அதுதான் வரும். இது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சப்த பிரமாணத்தை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கணும். ஒரு வாக்கியம் சொன்னால் நமக்கு எப்படி அர்த்தம் வருது அது சரியாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ரெண்டாவது இங்கே வந்திருக்கு இனிமேல் வரக்கூடிய திருநாமங்கள் எல்லாமே இந்த சம்ஸ்கிருதம் படித்த வாழ்க்கை தான் புரியும். ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு வாக்கியங்கிறது. சம்ஸ்கிருத பாஷையில் ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த வாக்கியத்துக்கு நாம் எப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுன்னு வந்திருக்குதுங்க. அதனால் அடிப்படையான ஒரு சம்ஸ்கிருதம் இலக்கணம் தெரிஞ்சால் தான் இந்த திருநாமங்கள்லாம் புரியும். அப்படி அமைஞ்சிருக்கு. நமக்கு சித்தாந்தம் என்னன்னு கேட்டான்னா, பாஷைகள்லேயே மூலமான பாஷை சம்ஸ்கிருத பாஷை, மற்ற பாஷைகள்லாம் அதுலேருந்து மருவி வந்தது. மருவி வந்ததுன்னா அதுலேருந்து கொச்சையாக வந்தது. ஒரு பாஷையே கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா அது கொச்சையாக போய் அப்புறம் வேற ஒரு இடத்துல அதுவே வேற ஒரு பாஷையாகிடும். பொதுவாக எல்லா பாஷையுமே இப்படி வந்தது தான். எந்த பாஷையும் ஆனாலுமே பிற்காலத்தில் வந்தது தான். மலையாள பாஷை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் தான் இருக்கும். தெலுங்கு பாஷை வந்து 1000 வருஷத்துக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த பாஷையெல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டிலே 2 பாஷை வந்தாலும் வரும். தமிழே ரெண்டாம், இப்பவே தமிழ் 2 உண்டு. பழைய தமிழுக்கும் இந்த ரெண்டு காலத்து தமிழுக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய தமிழ் அப்படின்னா சங்க தமிழ்னு ஒன்று இருக்கு. 1600, 1600 முதலானதுல இருக்கக்கூடிய தமிழ், அதில் ஒரு அக்ஷரம் கூட நமக்கு இப்போ புரியாது. அந்த செய்யுள்ள இருக்கிற தமிழ்லாம் ஒரு வரி கூட புரியாது.
அந்த தமிழே வேற, இப்ப இருக்கிற தமிழ் நம்ம பேச்சு தமிழே வேற. இந்த பேச்சு தமிழ்ங்கிறது இருக்கு இல்லையோ, இது எத்தனையோ மருவி மருவி வந்திருக்கு. அதனால எல்லா பாஷைக்கும் மூலமா முதல்ல இருந்த பாஷை எதுன்னா சம்ஸ்கிருத பாஷைங்கிறான். அதெல்லாம் வேதம் இருக்கு, அதுலேருந்து வந்ததுதான் எல்லா பாஷையும். அதனால அந்த சம்ஸ்கிருத பாஷையை அடிப்படையா வச்சுன்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன். இதுல ஒரு வாக்கியத்திலிருந்து ஒரு அர்த்தம் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோம். உதாரணமா ராமன் கிராமத்துக்கு போகிறான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுதான் உதாரணமா சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு. ராமன் கிராமத்துக்கு போகிறான், இந்த வாக்கியத்துல மூணு பதம் இருக்கு. ராமன்னு ஒரு பதம், கிராமத்துக்குன்னு ஒரு பதம், போகிறான்னு ஒரு பதம். இந்த வாக்கியத்தை ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோ, அப்ப கேட்கறவனுக்கு இதை கேட்ட உடனே அர்த்தம் தெரியறதோ இல்லையோ, அது ஒரு பிரகாரம் உண்டு, அர்த்தம் தெரியுது, சட்டை தெரியுங்கிறது சட்டை தெரியும். ஆனா முதல்ல இவன் என்ன பண்றான், ராமன் கிராமத்துக்கு போகிறான்னு மூணு மதங்களையும் கேட்கறான் காதால. அதுல வந்து ராமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும், அந்த அர்த்தத்தை மனசுல வாங்கிக்கிறான். கிராமத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது தெரியும், அதையும் மனசுல வச்சுக்கிறான். போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது தெரியும், அதையும் மனசுல வச்சுக்கிறான். இப்படி தனித்தனியா மூணு அர்த்தம் தெரியும், இந்த மூணு அர்த்தத்தையும் தனித்தனியா வச்சுட்டு இருக்கான் மனசுக்குள்ள இருக்கு. என்ன சொல்லிட்டா மூணு பதம் இருக்கு இல்லையோ, மூணு பதத்துக்கு மூணு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த மூணு பதத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வாக்கியத்துல அவன் சொல்லியிருக்கிறபடினால மூணு பதம் தனித்தனியா இல்லப்போ, மூணு பதையும் அடுத்தடுத்து தொடர்போத சேர்த்து வச்சு ஒரு வாக்கியமா சொல்லிருக்கிறபடினால இந்த மூணு அர்த்தங்களையுமே சேர்த்து வச்சு ஒரு அர்த்தம் ஆக்கணுங்க. ஒரு அமன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தையும், கிராமத்துக்குன்னு ஒரு அர்த்தத்தையும், போகிறாங்கிற அர்த்தத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அர்த்தமாக்கி கிராமத்துக்கு போறவன் ராமன் அப்படின்னு ஒரு ஞானம் வந்துடும். மொத்தமா சேர்த்து தனித்தனியா இருக்கிற அர்த்தத்தை எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் வாக்கிய அர்த்தம் அப்படின்னு, வாக்கியத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு. இந்த அர்த்தத்தை சொல்றது கஷ்டம், நமக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுது, இப்போ ராமன் கிராமத்துக்கு போறான்னு சொன்ன வச்சுக்கோம், அப்போ நமக்கு ஏதோ ஒரு அர்த்தம் புரிஞ்சுது இல்லை, என்ன அர்த்தம் புரிஞ்சுது அப்படின்னா ராமன் கிராமத்துக்கு போறான்னு புரிஞ்சுதுன்னு அதே தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே நல்லா சொல்லணும் அப்படின்னா போறான்னா என்ன, ஒரு உதாரணம் சொல்றேன், போகிறான் அப்படின்னா என்ன அப்படின்னா, போகிறான்ச்ச போகுதல் அப்படிங்கிறது ஒரு செயல், போதல் அப்படிங்கிற ஒரு செயல். போதல்ங்கிற செயல்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்தை அடைவதற்காக இவன் செய்கிற செயலுக்கு போகுதல். இந்த இடம் விட்டாச்சு வேற ஒரு இடத்துக்கு போவோம், வேற ஒரு இடத்தை அடையணும். அப்போ தேசாந்தர பிராப்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன செய்கிறானோ அதுதான் போகுதல் அர்த்தம். போகிறான் அப்படின்னா ஒரு ஆள் போறான், அவன் அப்போ போயின்னு இருக்கான், வர்த்தமான காலம் நிகழ்காலத்தில் இருக்கு. இதெல்லாம் அதுக்கு அர்த்தமா இருக்கு. கிராமத்துக்குன்னா கிராமத்தை குறிச்சுன்னு அர்த்தம், கிராமத்தை குறிச்சுனா என்ன அர்த்தம்னா போற இடம் கிராமம் அப்படின்னு அர்த்தம், போய் கடைசியில் சேர்ற இடம் கிராமம் அப்படின்னு அர்த்தம். இப்படிலாம் அர்த்தம் இருக்கும் இல்லை. அதனால இந்த அர்த்தங்கள்லாம் இவனுக்கு தெரியுது, போறான்னு வாயால் சொல்றேன் தவிர போறான்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்தை சேருவதற்கான ஒரு செயல் நடக்கிறதுங்கிறது என் மனசுல இருக்கு. ஆனால் புரிஞ்சுதான் இருக்கு, சொல்ல மாட்டோம் நாம. பச்சத்தையும் இருக்கு, பச்சத்தையா பாகம் பண்றான்னு அர்த்தம், தலிகை பண்ணிக்கிறான்னு அர்த்தம். தலிகை பண்றதுன்னா என்ன அப்படின்னா, அரிசியா இருக்கிறது அதை மாறி சாதமாகறதுக்கான ஒரு காரியத்தை இவன் பண்றான். அதான் தலிகை பண்றது, பக்குவமாகறதுக்கான காரியத்தை இவன் பண்றான். அப்ப அதே மாதிரி எல்லா பதத்துக்கும் அர்த்தம் இருக்கு, எல்லா அர்த்தமும் இவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ பதங்களை கேட்டப்புறம் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கறத சாஸ்திரக்காரெல்லாம் விளக்கி இருக்கான். அதுல அவளுக்குள்ள அபிப்பிராய வேதங்கள்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்றேன். இப்போ அடுத்த ரெண்டு திருநாமத்துக்கு 377வது திருநாமத்துல அன்விதாபி வதனோத்சுகா இருக்கு. அடுத்த திருநாமத்துல அபிஹிதான்வய ஜ்ஞாதா அப்படின்னு இருக்கு. மீமாம்சா சாஸ்திரத்துல ரெண்டு மதம் இருக்கு, அன்விதாபிதான வாதம் இன்னும் அபிஹிதான்வய வாதம் அப்படின்னு ரெண்டு மதம் இருக்கு.
இரண்டே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சுருக்கமா நான் சொல்றேன், ஒரு வாக்கியத்தை கேட்ட உடனே அர்த்தம் எப்படி மனசுல ஆகுதுங்கிறதுக்கு ரெண்டு அபிப்பிராயம். பிரபாகர குருன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மதத்து முடி என்ன அபிப்பிராயம் கேட்டா, முதல்ல பதங்கள்லாம் தனித்தனியா இருக்கு. ராமன் கிராமத்துக்கு போகிறான், மூணு பதங்கள் இருக்குள், மூணு பதத்துக்கும் மூணு அர்த்தம் தனித்தனியே அவனுக்கு தெரியும் இல்லையோ, மனசுக்கும் மனசுக்கு வந்துடும் இல்லையோ. அந்த அப்புறம் அதே பதங்களே ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே அர்த்தம், ராமன் ஒரு அர்த்தம், கிராமத்துக்குன்னு ஒரு அர்த்தம், போறான்னு ஒரு அர்த்தம், தனித்தனியே தெரிஞ்சா போறாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிராமத்தை குறித்துள்ள போகுதல் என்னும் செயலை செய்யக்கூடியவன் ராமன் அப்படின்னு அர்த்தம் வரணும். இந்த அர்த்தத்தை அந்த பதங்களே நமக்கு சொல்லி கொடுக்குது, அந்த பதத்தினாலேயே நமக்கு தெரியுது. பதத்தினுடைய தனித்தனி அர்த்தமும் பதத்தினால் தான் தெரியுது. அந்த அர்த்தங்கள்லாம் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமாக இருக்க ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அதுவும் பதத்தினால் தான் தெரியுது அப்படின்னு ஒரு மதம். இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தனித்தனி அர்த்தம் தான் பதத்தினால் தெரியும், ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு வரக்கூடிய முழு அர்த்தம் இருக்கும் இல்லையோ அது பதத்தினால் தெரியாது, அது அந்த அர்த்தத்தினால தெரியும் அப்படிங்கிறா. பதத்தினால ஒரு அர்த்தம் தெரியும் இல்லையோ, அந்த அர்த்தத்தினால தான் இது தெரியும் அப்படிங்கிறா. இது பாட்ட மீமாம்சர மதம், இதுக்கு அபிஜிதான்மய வாதம் அப்படின்னு பெயர். ராமன் கிராமத்துக்கு போகிறான்னு சொல்லும்போது தனித்தனியாக அர்த்தம் முதல்ல தெரியுது, ராமன் ஒன்று கிராமத்துக்குன்னு அர்த்தம், போகிறான்னு அர்த்தம், தனித்தனியாக தெரியுது. அந்த அர்த்தம் இருக்கும் இல்லையோ அதை வச்சுட்டு அவன் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு அர்த்தத்தை அந்த அர்த்தத்தினால் தெரிஞ்சுக்கிறான். முதல் மதத்தில் பதத்தினால் தெரிஞ்சுக்கிறான், ரெண்டாவது மதத்தில் அர்த்தத்தினால் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு வித்தியாசம் இருக்கு. அர்த்தத்தினால போய் ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் அவன் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கான். ஒரு உதாரணம், கதை எழுதுறவர் இல்லை கவிதைகள் எழுதுறவெல்லாம் ஒரு அர்த்தத்தை மனசில் வச்சுட்டு தான் கவிதைகள் எழுதுறா. அவா புதுசு புதுசாக அபூர்வம் அர்த்தத்தை கற்பனை எல்லாம் பண்ணுறா இல்லையோ, அந்த ஞானம் எல்லாம் எப்படி வந்தது? பதம் கிடையாது, பதம் இனிமேல் தான் நம்ம எழுத போகிறான். அதாவது நம்ம கவிதையை படிக்கும்போது நம்ம முதல்ல பதத்தை படிச்சிடறோம், அதுக்கப்புறம் கவிதை நமக்கு கவிதைக்கு அர்த்தம் தெரியுது. ஆனால் கவிதையை எழுதுறவன் முதல்ல அர்த்தத்தை வச்சுட்டு தான் கவிதை எழுதுவான். அப்போ அவனுக்கு அந்த அர்த்தம் எப்படி மனசில் கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு பதம் கிடையாது, கிடையாது சொல்லி எழுதலாம், அவனை தான் சிந்திச்சுக்கான். இப்போ அவனுக்கு அந்த அர்த்தம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த அர்த்தம் தெரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த அர்த்தம் ஏற்கனவே அவனுக்குள்ளே இருக்குது, தனித்தனியாக அர்த்தம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமாக அர்த்தத்தை அவனுக்கே மனசில் ஆக்கிண்டு அதை பதத்தில் கொண்டு வரான். அதனால் அவனுக்கு அர்த்தத்தை பற்றி தியானம் வர்றதுக்கு காரணம் சப்தம் இல்லை, அவனுக்கு அர்த்தத்தினால தான் அர்த்தம் தெரியும். அதே மாதிரி இங்கேயும் அர்த்தத்தினால தான் அர்த்தம் தெரியும். ஆனால் பதத்தினாலே தெரியக்கூடிய அர்த்தங்கிறது தனித்தனியாக தெரியுமே தவிர சேர்ந்து அர்த்தம் தெரியாதுன்னு அவன் சொல்கிறான். ஆனால் குரு பிரபாகர குரு மதத்தில் அவர் ஒத்துக்கல, பதத்தினால தனித்தனியாக அர்த்தம் தெரியுங்கிறது வாஸ்தவம், அப்புறம் சேர்ந்து வச்சு ஒரே அர்த்தங்கிறதும் பதத்தினால தான் தெரியும் அப்படிங்கிற. இப்படி ரெண்டு மதம் இருக்கு, ரெண்டு மதத்தையுமே தேசியம் எழுதியிருக்கார். அதனால் இந்த ரெண்டு திருநாமம் இருக்கு. ஆனால் இந்த திருநாமத்தில் ஒரு வேடிக்கை ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அன்விதாபிவதன உத்சுகாங்கிற அன்விதாபிதா அவன் சொல்லச்ச தேசியம் உற்சாகத்தோடு இருக்காராம். அபிஹிதான்வய ஜாதா அபிஹிதான்வயத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்போ உத்சுகான்னு சொன்னபடினால அது அவருக்கு திருவுள்ளம் ஏற்படும், அதில் உற்சாகமாக இருக்கார், அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கார், விரும்பியிருக்கார், திருவுள்ளப்பட்டிருக்கார் தெரியும். அபிஹிதான்வயத்தை பற்றி பார்த்தா ஜாதா அது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது தானே தவிர அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுக்கலன்னு ஏற்படும். இப்படி சகசநாமத்தில் சில சமயம் இப்படி ரொம்ப சூக்ஷமாக சில அர்த்தங்கள்லாம் கவனிச்சிருவேன். நம்ம மதத்தில் அமீதாபிதானவாதமா அபிஹிதான்மயவாதமானா அது கொஞ்சம் குழம்பம், ஏன்னா ரெண்டும் இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா சிவாஷியத்துலாம் பார்த்தா ரெண்டுத்துக்கும் சந்தர்ப்பம் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் தேசியனே நிர்தாரணம் பண்ணி அன்விதாபிதான பதத்தினால தான் அர்த்தம் தெரியுது, ஒட்டு மொத்தம் அர்த்தமும் அந்த பதத்தினால தான் தெரிகிறதுங்கிறத ஸ்தாபிச்சிருக்க. ஆனால் தேசியனுக்கு அதில் திருவுள்ளம் இருக்கு. அதனால் இதை மட்டும்தான் ஒரேடியாக மறுத்துடங்கிறது இல்லை, இதுக்காகத்தும் அது தேவையில்லைங்கிற எண்ணம் இருக்கு. அது தேசியனே பிரகாசப்படுத்தியிருக்க அதை வச்சுன்னு இன்னொரு திருநாமம் இருக்கு.
அடுத்த கிரணாமம் 979 விசிஷ்ட பத சக்தி விது. பதங்களுடைய அர்த்தம் விசிஷ்டம் அப்படிங்கறத ஸ்தாபிக்கலாம். இப்போ வாக்கியத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம் இல்லையா, பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். பசுன்னு ஒரு பதம் சொன்னா அர்த்தம், பசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பசுனா பசுமாடு அர்த்தம் தெரியும் நமக்கு. ஒரு பசுமாடு அர்த்தமா இல்ல எல்லா பசுமாடும் அர்த்தமா அப்படின்னா, ஒரு பசுமாடு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பசுன்னு பொதுவா சொல்லிட்டாலும் எல்லா பசுமாடும் தான் அர்த்தம். எங்காத்து பசுமாடு மாத்திரம் தான் பசு அப்படின்னு சொல்லுவோம், மத்தாத்து பசுமாடு பசுன்னு பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. லோகத்துல எத்தனை பசு இருக்கோ எல்லா பசுவுக்கும் சேர்த்து வச்சு இந்த பசுன்னு ஒரு படம் இருக்கு. அப்போ பசு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஒரு பசுமாடா பல பசுமாடா அப்படிங்கிறத ஒரு பசுமாடுன்னு சொல்ல முடியாது, பல பசுமாடுன்னு சொல்லணும். எத்தனை பசுமாடு அப்படின்னு கேட்டா எத்தனையோ கோடி கணக்குல இருக்கு பசுமாடு. அப்போ ஒரு பதத்துக்கு எத்தனை அர்த்தம்னா கோடி அர்த்தம் வரும். ஒரு பதத்துக்கு கோடி அர்த்தம் இருக்க முடியுமா? ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அழகா ஒரு சமாதானம் சொல்லியிருக்கா. மொத்தம்னா ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், அந்த அர்த்தம் இருக்கு ஜாதி. ஜாத்தியாக இப்ப பசுனா பசுமாடு அர்த்தம் இல்ல, பசுமாட்டு ஜாதி சொல்லும், பசுமாட்டு வகைன்னு ஒண்ணு சொல்லும், அதுதான் அர்த்தம். அந்த பசு வகைங்கிறது எங்க இருக்கோ அதெல்லாம் இந்த பதத்துக்கு அர்த்தம். எப்பவுமே ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தத்தை மட்டும் நாம எடுக்கிறது இல்லை, நாம மாத்திரம் இல்ல குழந்தைகள் கூட எடுக்கிறது இல்லை. ஒரு சின்ன குழந்தைய கூட அப்பதான் பேச வந்து குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு பசுமாட்டை காமிச்சு இதோ பசு அப்படின்னு ஒரு பதத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் குழந்தைக்கு. பசு சொல்லு அப்படின்னா அது பசு அப்படின்னு சொல்றது, அது புரிஞ்சுக்கிறது இத பார்த்தா பசுன்னு சொல்லணும். மறுநாள் அதே மாதிரி வேற ஒரு பசுமாடு வந்து வச்சுக்கோங்க, இந்த பசுமாடு இல்ல வேற ஒரு பசுமாடு வருது வச்சுக்கோ, இது என்ன அப்படின்னு கேட்டா பசுன்னு சொல்லு குழந்தை. இதுதான் விஷயம் இருக்கு. நேற்று அந்த குழந்தைக்கு நம்ம எந்த பசு சொல்லி கொடுத்தோமோ அந்த பசு இப்போ வரல, இப்போ வேற ஒரு பசு வந்திருக்கு. ஆனால் இதையும் பார்த்து பசுன்னு சொல்றது என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, பசு அப்படிங்கிற பதத்துக்கு அந்த ஒரு பசு மட்டும் அர்த்தம் இல்லை, பசு வகை அர்த்தம், பசு ஜாதி அர்த்தம், பசுத்துவம் அப்படின்னு சொல்லுவார் நமக்கு. இது வேண்டாம் மனுஷன்னு சொன்னால் ஒரு மனுஷன் மாத்திரம் அர்த்தம் இல்லை, மனுஷ ஜாத்தியில் இருக்கோ எல்லாரும் அர்த்தம். பொதுவா அர்த்தத்தை எடுக்கணுமே தவிர தனித்தனியா அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. அப்போ அர்த்தங்களை எல்லாம் தனித்தனி நபரா எடுத்துக்கணுமா இல்ல பொதுவா எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா, இதுல ஒத்து ஒத்த ஒண்ணு சொல்ல வேதாந்தத்துல பொதுவா இருக்கிற அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும், தனித்தனியா எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல அவங்க தேசிய நீங்க நிர்தாரணம் பண்ற விசிஷ்ட பத சக்தி விட்டு அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றார், அந்த ஜாத்தியை மட்டும் தனியாக எடுக்கக்கூடாது, அந்த ஒரு பசுன்னு அதை மட்டும் தனியாக எடுக்கக்கூடாது, ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கோன்னு. பசு அப்படின்னா பசு வகையில் பட்டதுன்னு அர்த்தம், பசுத்த ஜாத்தியோடு கூடியது. பசு வகையில் பட்டது எத்தனை இருக்கோ எல்லாம், கோடி கணக்கில் இருந்தால் கோடி கணக்கு. கோடி அர்த்தம் வருவோம் அவர் பதத்துக்குன்னு கேட்டால், கோடி அர்த்தம்னா கோடி அர்த்தத்துக்கும் சேர்த்து வச்சு சுருக்கமாக சொல்கிறதுக்கு ஜாத்தின்னு ஒன்று புரியும். இப்போ ஒரே பதத்துக்கு 100 அர்த்தம் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் 100 சேர்த்து வச்சு ஒரு ஜாத்தியில் கொண்டு வந்துட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகாது, குழப்பம் வராது. அது மாதிரி இப்போ கோடி பசு அர்த்தம், ஆனால் கோடி பசுன்னு சேர்த்து வச்சு பசு வகைங்கிறது ஒன்று தானே, ஆனால் பசு வகையோடு கூடியது எல்லாம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு பதத்துக்கு அர்த்தங்கிறது ஜாத்தியா இல்லை தனிப்பட்ட வியக்தியா அப்படின்னு கேட்டால், தனிப்பட்ட வியக்தின்னு சொல்ல முடியல, தனிப்பட்ட ஜாத்தின்னு சொல்ல முடியல, ஆனால் தேசியம் என்ன பண்ணிருக்கார், ஜாத்தியோடு கூடிய வியக்தி அப்படின்னு அர்த்தம். பசு அப்படின்னா பசு ஜாத்தியோடு கூடிய பசுக்கள் இருக்காங்க. மனுஷன் அப்படின்னா மனுஷ்ய வகையை சேர்ந்த சிலர், மனுஷ வகையில் சேர்ந்தவர்கள் மனுஷர்கள், பசு வகையில் சேர்ந்தவர்கள் பசு, பானை வகையைச் சேர்ந்ததெல்லாம் பானையின் பெயர், துணி வகையைச் சேர்ந்ததுக்கெல்லாம் துணியின் பெயர், இதுதான் அர்த்தம் தான். அந்தந்த வகையை எடுத்துக்கணும், அப்படிதான் நாம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம்.
அந்தந்த வகையோடு சேர்ந்த அந்தந்த வஸ்துக்களுக்கு அந்தந்த பதம் அர்த்தம், அந்தந்த வஸ்துக்கள் அந்தந்த பதத்துக்கு அர்த்தம். அதனால விசிஷ்ட பத சக்தி இது அப்படிங்கிறதுனால எந்த பதத்துக்குமே தனியா ஒரு அர்த்தம் கிடையாது, அந்த வகையை சேர்ந்த எல்லாம் அர்த்தம் அப்படிங்கிறது தேசியம் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அது வச்சுட்டு இந்த திருநாமம் வந்து அடுத்த திருநாமம் விபக்தி ஆட்சியாத தாத்து உபசர்க தஜித வேத்தி இருக்கு. இதுதான் முதல்ல சொன்னேன் சம்ஸ்கிருத பாஷையை வச்சு வந்தது இந்த திருநாமம். விபக்தி ஆட்சியாதம் தாத்து உபசர்க்கம் தஜிதம் இவற்றின் அர்த்தத்தை அறிந்தவர்னு அர்த்தம். பதம்ங்கிறது பல விதமா இருக்கு, நாமபதம் கிரியாபதம் புதிய பல விதம் இருக்கு. நாமபதத்தை பெயர் சொல் அப்படின்வா நவுன், கிரியாபதத்தை வினை சொல் அப்படின்வா வர்பு. இது ரெண்டு நமக்கே தெரியும், நாமபதம் கிரியாபதம் இது ரெண்டு பதம் இருக்கு. இதை தவிர உபசர்க்கம் ஒன்று உண்டு சம்ஸ்கிருதத்தில், கிரீக்கு முன்னாடி சேர்க்கறது உபசர்க்கம்னு பேர். அப்புறம் விபக்தி ஆக்கியாதம் ரெண்டு இருக்கு. உதாரணம் ராமன் அப்படின்னு கொஞ்சம் ராமன் ராமனை ராமனால் ராமனுக்கு ராமனோடு கூட ராமனிடத்தில் ராமனுடைய ராமனை காட்டிலும் ராமனில் இருந்து இத்தனை இருக்கு ப்ரிபோசிஷன்ஸ் அப்படின்வா. இது இங்கிலீஷ்ல சொல்லுக்கு தனியா ஒரு பதமா சொல்லிடுவா, ஃப்ரம் ராமா டு ராமா ஆஃப் ராமா ஃபார் ராமா அப்படின்னு தனித்தனியா சொல்லிடுவா. நான் சம்ஸ்கிருத்தில் ராமனோட சேர்ந்து அதெல்லாம் தனித்தனியா வராது. தமிழ் எப்படி தானே ராமனை அப்படின்னு வருது, அடுத்து ராமனால் அப்படின்னு வருது, ராமன் ஆள் அப்படின்னு வராது. இதில் ராமனால் ராமனுக்கு ராமனுடைய ராமனிடத்தில் ராமனை காட்டிலும் ராமனிடம் இருந்து அப்படின்னு தமிழ் சேர்த்து சேர்த்து தான் வருது. சம்ஸ்கிருத்தில் அப்படி சேர்த்து சேர்த்து வரும். அதில் ராமன்கிறது பொதுவாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒன்று 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 சேருது. ராமனை அப்படின் போது ஐங்கிறது சேருது, கிருஷ்ணனை முகுந்தனை கோவிந்தனை அப்புறம் பழத்தை இதெல்லாம் வரும், மாடினை அந்த ஐ எல்லாத்தையும் வரும். ராமனாலும் போது அந்த ஆள் எல்லாத்தையும் வரும். இதுக்கு விபக்தின்னு தமிழில் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. இந்த விபக்திக்கு ஒரு ஒரு விபக்திக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ராமனை அப்படின்னா அந்த ஐக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ராமனால் அப்படின்னா அந்த ஆளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதெல்லாம் நிதானம் பண்ணியிருக்காருன்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி ஆட்சியாதம், ஆட்சியாதம்னா போகிறான் அப்படின்னு கொள்ளுவோம், படிக்கிறான் எடுத்துவோம், படிக்கிறான் படிக்கப் போகிறான் படிப்பாய் படிப்பேன் இப்படி எதனா இருக்கு. படிங்கிறது ஒன்றா இருந்தால் கூட அதுக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனைகள் வித்தியாசம் இருக்கு. வினைச்சொல்லுக்கு மேலே வர பிரச்சனைக்கு ஆட்சியாதம். வினை சொல்ல இது ஒன்று இதுக்கு காலமெல்லாம் அர்த்தம். இப்போ படிப்பேன் அப்படின்னாலும் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் படிக்கிறான் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, தெரிஞ்ச விஷயம்தான். படிக்கிறேன் அப்படின்னா தலை சொல்கிறான், படிக்கிறான்னா வேற ஒருத்தனை சொல்கிறான், படிக்கிறாய் அப்படின்னா நீங்கள் இருக்கிறத சொல்கிறான், படிக்கிறீர்கள் படிக்கப் போகிறோம் எத்தனை இருக்கு காலம் இருக்கு. அது இரண்டு காலமாக நிகழ்காலமாக ஒழுங்காலமாங்கிறது தெரிஞ்சிடும். வசனம் இருக்குது, அது ஒருத்தரா ரெண்டு பேரா மூணு பேராங்கிறது தெரிஞ்சிடும். படிக்கிறேன் படிக்கிறோம் எத்தனையோ இருக்குது. ஆக இதெல்லாம் ஆக்கியாதம் என்ன பெயர், இதுக்கும் ஒன்று ஒருத்தரும் தனித்தனி அர்த்தம் உண்டு. அது இல்லாமல் நிரூபணம் பண்ணியிருக்கார். அது மாதிரி தாத்து, தாத்துனா வினைச்சொல், சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட 2000 தாத்து இருக்கு. அந்த பாணினி மகரிஷியே தாத்து பட்டிகை ஒன்று போட்டு கொடுத்துருக்கிறான், தாத்து பாட்டாக அப்படின்ற என்ன தாத்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் போட்டு கொடுத்துருக்காரு. அதுலேருந்து தாத்துவனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உபசர்க்கம்னு ஒன்று, தாத்துக்கு முன்னாடி சேர்க்கறத உபசர்க்கன்னு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்வா. கச்சதினா போகிறான்னு அர்த்தம், கச்சதி முன்னாடி ஆ என்னும் ஒன்று சேர்த்துக்கோ, ஆ கச்சதி அப்படின்னா வரான்னு அர்த்தம், வருகிறான்னு. இந்த தாத்துக்கு முன்னாடி உபசர்க்கம் சேர்த்தோன்னா அர்த்தமாக இல்லை, போகிறான்னு அர்த்தம் போய் வருகிறான்னு அர்த்தம் ஆகிடும். கச்சதிக்கு முன்னாடி ஆ சேர்த்தானா ஆகச்சதினா வருகிறான்னு அர்த்தம்.
கச்சதிக்கு முன்னாடி நிர் அப்படின்னு சேர்த்து நிர்கச்சதி அப்படின்னா வெளியே போறான்னு அர்த்தம், கோயிங் அவுட்டுன்னு அர்த்தம். கச்சதிக்கு முன்னாடி அவ என்னன்னு சேர்த்து அவகச்சதி அப்படின்னா புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்கு. உபசர்க்கம் சேர்றது அப்படின்னால அர்த்தம் மாறும். உபசர்க்கம் நமக்கும் உண்டு, இப்படி நம்மளே இப்படியே ஒன்று ரெண்டு உண்டு, ஏதாவது ஒன்று சேர்த்து சொன்னால் அர்த்தம் மாறி போயிடும். ஆக உபசர்க்கம் இதனுடைய அர்த்தம். தத்கீதம் என்ன ஒண்ணு, தத்கீதம்னா இப்போ தாசரதிகின்றது. தாசரதினா யாரு, தசரதச புத்திரா தாசரதி, தசரதன் அது போல புத்திரங்கிற அர்த்தத்தில் ஒரு தத்கீதம் ஒன்று சேர்த்தா தாசரதின் ஆயிருக்கு. ஸ்ரீராமனுக்கு பேர் வாசுதேவான் இருக்கு. வாசுதேவன் யாருன்னா வசுதேவசிய புத்திரா வாசுதேவா, வசுதேவன் ஒரு பதம் இருக்கு, அதில் இந்த தத்கீதம் சேர்த்தா வாசுதேவான் இருக்கு. அப்போ வசுதேவனுடைய புத்திரன் அப்படின்னு அர்த்தம் வாசுதேவன் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லோட கூட ஏதாவது ஒன்று சேர்த்து இன்னொரு பெயர் சொல்லுக்கு தான் தேடுவோம், அதுக்கு தான் தத்திதா அப்படின்னு பேர். இதை பற்றி எல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கேன். நையாயிகன் அப்படின்னா நியாயசாஸ்திரம் படித்தோம்னு அர்த்தம். வையாகரணன் அப்படின்னா வேத வேத சாஸ்திரம் படித்தோம்னு அர்த்தம். வைதிகன் அப்படின்னா வேதம் தெரிஞ்சின்றவன் அர்த்தம். வேத அப்படிங்கிறது மேலே தெரிஞ்சின்றவங்க அர்த்தத்தில் ஒன்று சேர்த்து வச்சா வைதிகன் அர்த்தம். இதுக்கெல்லாம் தத்கீதம் அப்படின்றேன். ஆக விபக்தி ஆச்சாத தாது உபசர்க தத்கீத நேற்று விது, இத்தனை பிரபேதம் இருக்கு இல்லையோ சம்ஸ்கிருதத்தில். அப்போ இந்த பிரபேதங்கள்லாம் எதை சொல்லும், இதுக்கு அர்த்தம் என்ன, இதையெல்லாம் தீர்மானமாக சொல்லியிருக்கார் சுவாமி தேசி. இது எல்லாமே பாஷை தெரிஞ்சால் ரசமாக இருக்கும். சம்ஸ்கிருத பாஷைன்னு வரும்போது இந்த மாதிரி விபக்திகள்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சில சமயம் பிரச்சனையாக இருக்குது. முன்காலத்தில் சப்தம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க முதல்ல சம்ஸ்கிருதத்தில், ராம ராமோ ராமாக ராமம் ராமோ ராமானு ராமேண ராமாபியாம் ராமைகி ராமாய ராமாபியாம் ராமேச்சா அப்படின்னு ராம அப்படிங்கிறத வச்சு என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் அவர் மனப்பாடம் பண்ணி வச்சுருவோம். ராமன் ராமனே ராமனால் எல்லாம் வந்து வந்துல அதுக்கெல்லாம் முதல்ல அர்த்தம் தெரியாமல் முதல்ல அப்படி மனப்பாடம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மெதுவாக அதில் அர்த்தம் என்னங்கிறத தேசிகன் சாதிக்கிற மாதிரி வச்சு புரிஞ்சு முடியும். விபக்தி ஆக்கியாத தாது உபசர்க தத்தித வேத்திய வித்து, இதில் வேத்திய வித்துன்னு சொன்னபடினால இதெல்லாம் எல்லா சாஸ்திரத்திலுமே இது அர்த்தம்லாம் சொல்லியிருக்கா, ஆனால் இதில் என்ன அம்சம் தெரிஞ்சுக்கணும், என்ன முக்கியமானது அதெல்லாம் கோடிட்டு காமிக்கிறார் தேசிகன். விபக்தியில் இந்த அம்சம் ரொம்ப முக்கியம், தத்தித்தத்தில் இந்த அம்சம் ரொம்ப முக்கியம் அப்படி ஒன்று ஒன்று அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் அழகாக இருக்கு நிரூபணம் பண்ண அப்படின்னால இந்த திருநாமம் வந்திருக்கு. அடுத்த திருநாமம் சமாசான்வய கிருத்து அப்படின்னு 381வது திருநாமம். சமாசான்வய கிருத்து சமாசத்தினுடைய அன்வயத்தை செய்தவர் அர்த்தம். அடுத்த விஷயம் சமாசம் என்பது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. சமாசம்னா ரெண்டு பதங்களை சேர்த்து வச்சு ஒரு பதமாக்கி சொல்கிறதுக்கு சமாசம்னு பேர். ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ பதங்களை சேர்த்து வச்சு ஒரு பதம் ஆக்கிடுறது சொல்கிறதுக்கு சௌரியம். உதாரணம் ராமஸ்ய பத்னி, ராமஸ்ய ராமனுடைய பத்னி, ராமனுடைய பத்னி இருக்குன்னு சொல்லுவோம். ராமனுடையன்னு ஒரு பதம் இருக்குது, பத்னின்னு ஒரு பதம் இருக்குது, எடுத்து சேர்த்து வச்சு ஒரு பதம் ஆக்கிட்டா ராமபத்னின்னு ஆயிடும். ராமபத்னி அப்படின்னு சீதாதேவிக்கு பேர். இப்போ ராமனுடைய அப்படின்னு ஒரு பதமும் பத்னின்னு ஒரு பதமும் தயக்கா சொல்றது காட்டும். ராமபத்னின்னு ஒரே ராமனுடைய உடையெல்லாம் சொல்லாமல் ராமபத்னி அப்படின்னு தெரியல. இதுதான் சமாசம் பேர். இது சம்ஸ்கிருதம் ரொம்ப சகஜம். சமாசம் எத்தனை விதம் இருக்கு, எல்லா அதில் வேடிக்கையான சமாசங்கள்லாம் நிறைய இருக்கு. உதாரணம் பீதாம்பரா அப்படின்னா, பீதாம்பரன்னு கிருஷ்ணனுக்கு பேர். பீதம்னா மஞ்சள்னு அர்த்தம், அம்பரன்னா வஸ்திரம்னு அர்த்தம். பீதாம்பரன்னா மஞ்சள் வஸ்திரம் அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லுவோம். ஆனால் இப்போ சமாசத்தினுடைய பலத்தினால என்னாச்சுன்னு கேட்டால்
அஞ்சல் வஸ்திரம் யார் தரிச்சின்றதானோ, பட்டு பீதாம்பரம் யார் தரிச்சின்றானோ அந்த கிருஷ்ணனுக்கு பீதாம்பரம் பேர். அஞ்சல்னா வஸ்திரம்னு அர்த்தம் இல்லைங்க, அஞ்சல் வஸ்திரம் தரிச்சின்றிருக்கிற கிருஷ்ணன் அர்த்தம். சமாசத்துடைய பலத்தான இந்த அர்த்தம் கிடைக்கிறது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே மஞ்சள் மஞ்சள்னு சொன்னா மஞ்சள் தான் அர்த்தம் கிடைக்கும், வஸ்திரம் சொன்னா வஸ்திரம் தான் அர்த்தம் கிடைக்கும், சமாசம் பண்ணிடா இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கும். எல்லாம் சொன்ன மாதிரி முதல்ல சம்ஸ்கிருத்தில் ரொம்ப சுகஜம். இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பீதாம்பரான் பேர், பீதாம்பரம் பேர். அந்த காலத்துல பீதாம்பரன் நம்ம பேர் வச்சுப்பா, திருமாவளி திருநாமம் மனுஷாலே பீதாம்பரம் சகசநாமம் அப்படிலாம் பேர் வச்சுப்பா. சகசநாமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சகசனம்னா ஆயிரம், நாமம் தான் திருநாமம். ஆயிரம் திருநாமம் இருக்கக்கூடிய பகவான் கால் அவனுக்கு சகசநாமம் பேர். நீலகண்டா, நீலம்னா கருப்புன்னு அர்த்தம், கண்டனா கழுத்துன்னு அர்த்தம். கருப்பா கழுத்து யாருக்கு இருக்கு? பரமசிவனுக்கு. அவனுக்கு நீலகண்டான் பேர். இப்போ சமாசமான அர்த்தமே வேறவங்க வரும். கருப்பு கழுத்துன்னு அர்த்தம் இல்லை, சிவன் அர்த்தம் வரும். பீதம் அம்பரம்னா மஞ்சள் அம்பரம்னு அர்த்தம் இல்லை, மஞ்சள் வஸ்திரம் அர்த்தம் இல்லை, கிருஷ்ணன் அர்த்தம் வரும். இதெல்லாம் சமாசத்துல ஒரு வேடிக்கை. இந்த மாதிரி நிறைய வேடிக்கை எல்லாம் உண்டு சமாசத்துல. இப்போ ராமசிவத்தி ராமபத்னி இருக்கு, ராமனுடைய மனைவி ராமபத்னி. ராமபத்னி வருகிறார் அப்படின்னா சீதாதேவி வரான்னு அர்த்தமே தவிர ராமன் வரான்னு அர்த்தம் கிடைக்காது. ராமன் அங்கே வாக்கு இருக்கு, இருந்தால் கூட அவர் வரான்னு அர்த்தம் கிடைக்காது. அவருடைய பத்னி தான் வர, அவர் வரலன்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனால் சமாசத்தில் அன்மையம் பண்ணி சமாசத்தினுடைய அர்த்தம் சொல்றதுல சாஸ்திரக்காராக இறங்கி கொஞ்சம் மல்லி கட்டிடலாம், மாற்றி மாற்றி இது அது அது இதுன்னு பழகி சொல்லி சமாசம் இருக்கிற விதங்கிறது எல்லாம் சொல்லி ஒவ்வொரு விதத்திலையும் எது பிரதானம் எது அப்பிரதானங்கிறது எல்லாம் சொல்லி ரொம்ப பெரிய விஷயம் இது. தேசிகனும் சமாச அன்வய கருத்து, சமாசத்துல சம்பந்தம் எப்படி அப்படிங்கிறத அவர் நிரூபணம் பண்ணியிருக்காருங்க நாயபரி சுத்தியில. அதை வச்சு இந்த திருநாமம் இருக்கு. இந்த சமாசங்கள்லாம் தமிழ் முதலான பாஷைகள்ல அவ்வளவு பிரசித்தம் இல்லை, இங்கேயும் ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பிரசித்தம் கிடையாது. மக்கள் கூட்டம் அப்படிங்கிறோம், மக்கள் கூட்டம்னா மக்களுடைய கூட்டம்னு அர்த்தம். மக்களுடைய கூட்டம்னு தனித்தனியாக சொல்ல வேண்டியதை சேர்த்து வச்சு மக்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு பதம் ஆக்கி தான் சொல்கிறது. இது கூட ஒரு பக்கம் ஒரு பதம் சொல்கிறது இல்லை தமிழில், ஆனால் அந்த சமாசத்துடைய சாயை தான் இதெல்லாம். மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது மக்கள் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். கூட்டத்தினுடைய அழகு அப்படின்னா கூட்ட அழகு அப்படின்னு வரும். இதுதான் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் சமாசம் தான் கிட்டத்தட்ட. இதுக்கு என்ன பூர்வ பதம், ரெண்டு பதம் சமாசம்னா ரெண்டோ மூணோ பதம் இருக்கும் இல்லையா, முன் பதத்துக்கு என்ன அர்த்தம் பின் பதத்துக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் நிரூபணம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதெல்லாம் நிரூபணம் பண்ணுறேன். இது ரொம்ப சம்ஸ்கிருத்தில் வேகத்தில் இருக்கக்கூடிய சமாசம். அந்த சமாசத்துக்கு அர்த்தங்கள்லாம் எப்படி, அதுக்கு ஸ்வரம் எல்லாம் உண்டு, அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்வரம் உண்டு, ஸ்வரத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் உண்டு. இதெல்லாம் மாற்றி சொன்னால் அர்த்தம் மாறி போயிடும். அதனால் நான் ஸ்வரம் மாற்றக்கூடாதுன்னா இந்த சத்துரு வர்த்தாங்கிற மாதிரி நான் எழுதக்கூடாது. இந்த சத்துரு வர்த்தான ஹோமம் பண்ணார் சஸ்டாங்கிறவர், இந்திரனை கொள்றதுக்கு ஒரு சத்துரு ஒட்டம் வேணும், அந்த சத்துரு நல்லா வளரணும், அதுக்காக யாகம் பண்ணுறவர் பண்ணி ஹோமம் பண்ணிட்டார். இந்திர சத்ருவர் தசான்னு சொல்லணும், மந்திரம் இருக்கு. இந்திரனுடைய சத்ருவே நீ வளருன்னு அர்த்தம். சொரத்தை மாற்றிட்டார், சொரம் எழுதி மாறி போயிருக்கு. இந்திர சத்ருவர் தசான்னு மாற்றிட்டார், தப்பா எடுத்து அர்த்தம் மாறி போச்சு. இந்திரனுடைய சத்ரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடைக்க வேண்டிய போய் இந்திரன் உனக்கு சத்ருவாவான்னு அர்த்தம் வந்துருக்கு. அவன் இவன் தான் இவனுக்கு இந்திரன் சத்ரு ஆகிட்டான், இந்திரன் இவனை கொண்டுட்டான். சத்ருனா கொள்றவன் அர்த்தம், இந்திரனை இந்திரனுடைய சத்ருவே அப்படின்னா இந்திரனை கொள்றவனே அர்த்தம். இந்த சுரம் மாத்தி சொன்ன அப்படின்னால இந்திரன் உன்ன கொண்டுடுவான்னு அர்த்தமா, கடைசியில் இந்திரன் வந்து அந்த அவனை கொண்டுட்டான் அப்படிங்கறதுதான் விருத்ராசனுடைய கதையே. விருத்ராசனா இந்திரன் கொண்ட கதை இது. கஷ்டப்பட்டு யாரும் எல்லாம் பண்ணி இந்திரனை கொள்றதுக்கு ஒருத்தனை சிருஷ்டிக்க போய் சொரன் தப்பா சொன்னான் அப்படின்னா இந்திர சத்ருவர் சொல்ல வேண்டிய இந்திர சத்ருவர் சொன்ன பிரச்சனை. இது சொல்ற இந்த சமாசங்கிறது இத்தனை முக்கியம் நமக்கு. சமாசத்தினால சுரம் வேறையா இருக்கு, சுரத்தினால அர்த்தம் வேறையா இருக்கு. லோகத்திலேயே சமாசத்தை பார்த்து பண்ணணும், இல்லாத அர்த்தம் வேறையாயிடும். அதனால
சமாச அன்வய கிருத்தியே அப்படின்னு பிரணாமம். அடுத்த பிரணாமம் முக்கிய பிரத்யார்த்த விசேஷந்தின். பிரத்யத்தினுடைய அர்த்தம் முக்கியமானது என்பதை சாதித்தவர். பிரகிருதி பிரத்யம் ரெண்டு இருக்கும் ஒரு பதத்துல. ராமனை அப்படின்னா ராமன் ஐ, ராமனார் அப்படின்னா ராமன் ஆள். ராமன்கிறது பிரகிருதி, கூட வந்து ஒட்டிக்கிறதுக்கு பிரத்யம் பேர் ஐனோ ஆள்னோ. ராமனுக்கு அப்படின்னா ராமன் கு, கூட வந்து ஒட்டிக்கிறதுக்கு பிரத்யம் பேர். இதுல இந்த பிரத்யம் அப்படிங்கிறது தான் முக்கியம். முக்கியம்னா என்ன கேட்டா விசேஷம் சொல்லுவோம். ராமனுக்கு அப்படின்னா ராமன்கிறது அந்த குல சேரணும் அப்படி நிர்தாரணம் பண்ணியிருக்கா. பிரகிருதி பிரத்யம் ரெண்டு இருக்கும்போது அதுல பிரத்யார்த்தம் தான் கடைசியில் இருக்கும், பிரகிருத்தம் முதல்ல இருக்கும். உதாரணம் ராமனுக்கு குழு அப்படின்னு வச்சுக்கோங்க, ராமனுக்கு குழு அப்படிதான் நன்மை வரும். ராமனுக்கு குழு அதனால ராமன்கிறது அந்த கூல சேரும், அந்த கூங்கிறது குழுங்கிறது சேரும் அப்படிதான் வரும். ஆக அந்த பிரத்யார்த்தங்கிறது விசேஷமா இருக்கும் அப்படிங்கறத சாதிச்சார். இந்த மாதிரி பிரத்யார்த்தத்துல பல விசேஷங்களை இவர் சொன்னாராம். அதுக்காக இந்த திருநாமம் சமாசான்மையை கருத்து முக்கிய பிரத்யார்த்த விசேஷத்துக்கு. முக்கியமான பிரத்யத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சின்றவர் அப்படின்னு அர்த்தம். வேற விதமான அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு ஸ்ரீ என்எஸ்ஆர் சுவாமி சாதித்தார். மகாஜானியா எழுதியிருக்கார் சமாசான்மைய கிருண் முக்கிய பிரத்யார்த்த விசேஷத்தை எழுதி சேர்த்துட்டார். அதான் கிருத்து பிரத்தியம் ஒன்று இருக்கு, அதுக்கும் அர்த்தத்தை சொன்னாங்கிறது அதுவும் வேறு. இப்போ கிருத்து பிரத்தியம்னா என்ன கேட்டான்னா ஒரு வினை சொல்லா இருக்கிறத பெயர் சொல்ல மாத்திரத்துக்கு இந்த கிருத்து பிரத்தியம் வேணும். போகிறான் அப்படிங்கிறது வினை சொல், அதை பெயர் சொல்ல மாதிரினா போகிறவன் அப்படின்னு ஆயிடும். போகிறவன் ராமன்னா போகிறவன்கிறது நவுன் ஆயிடும், அப்ஜெக்டிவ் ஆகும். அப்படி மாத்தனா போகிறான் அப்படிங்கிறத இப்போ போகிறவன், போகின்ற ராமன் அப்படின்னு சொல்ல முடியும். சாப்பிடுகிறான் அப்படின்னா சாப்பிடுகின்ற ராமன் அப்படின்னு அர்த்தம் வரும். இப்போ சாப்பிடுகிறான்ங்கிறது வினை சொல்லா இருக்கு, ஆனால் இப்படி மாத்திட்டோம்னா அது பெயர் சொல்லாயிடும். சாப்பிடுகிறவன் அப்படின்னா ஒரு பெயர் ஆயிடுச்சு, ஒரு ஆள் ஆயிடுச்சு இல்லையா. அதனால அப்படி வினை சொல்ல பெயர் சொல்ல மாத்துறதுக்கு நடுவில் கிருத்தத்தியம் அப்படின்னு ஒன்று சேர்த்துக்கலாம். இல்லை நிறைய இதெல்லாம் வரும், கிருத்தத்தியத்தினால பல சப்தங்கள்லாம் நமக்கு வரும். உதாரணமாக பாசகன் அப்படிங்கிறோம், பாசகன்னா பாசம் மண்டவான் அர்த்தம். இப்போ வினையிலேருந்து இது வந்திருக்கு, பாசகன்னா பாசகம் பண்ற தெளிவு பண்றான் பாசகன் அன்பே. இந்த மாதிரி அநேக பதங்கள் இருக்கு, எல்லா தாத்துக்கும் இந்த மாதிரி உண்டு. பௌதீதி புவனங்கிற சிவாசியத்தை முதல் ஆரம்பத்திலேயே அகில புவன ஜென்மஸ்தேவ வங்காஜிலேன்னு முதல் ஆரம்பம். அகில புவனங்கள் எல்லா புவனத்தையும் சிருஷ்டிச்சவன் அர்த்தம். புவனங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பவதீதி புவனம் அப்படிங்கிற புவனம்னா லோகம் அர்த்தம், எல்லா லோகங்களையும் சிருஷ்டிச்சான் அர்த்தம். பவதீதி புவனம் சொல்ல முடியும்னால பவதீங்கிற தாத்துலேன்னு வந்துருக்கு, எது இருக்கோ அது புவனம். ஒரு எது எது இருந்துருக்கோ அது எல்லாத்தையும் புவனம், வெறும் லோகம் மட்டும் இல்லை. என்னென்ன இருக்கோ லோகம் மாத்திரம் இல்லை, லோகத்திலையும் என்னென்ன இருக்கோ 14 லோகங்கள், அந்த லோகங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து வெளியில் இருக்க வஸ்து என்னென்ன இருக்கோ எல்லாம் புவனம். பவதி எது இருக்கோ அது இருக்கும் பொருள், இருப்பது இருக்கிறது அப்படிங்கிறது வினை சொல், இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அதை பேர் சொல்ல மாத்திட்டார். இந்த மாதிரி கிருப்பத்தியத்தோடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இந்த ரெண்டு திருநாமம் என்ன கேட்டால் சமாசான்மை அக்கறது முக்கிய பிரத்யார்த்த விசேஷ வீட்டு சொல்லணும், இல்லை சமாசாரந்தே கிரண் முக்கிய பிரத்யார்த்த விசேஷத்துக்கு அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். அடுத்தது சாப்தபோதா காரவேத்தாம். சாப்தபோதம் அதன் ஆகாரத்தை தெரிந்து கொண்டவன் அர்த்தம். சாப்தபோதம் அப்படின்னா வாக்கியார்த்த ஜானமும் பேர், ஒரு வாக்கியத்தினுடைய மொத்தமான அர்த்தம். அதிலே சொன்னேன் இல்லையா பதங்களுக்கு தனித்தனியாக அர்த்தம் இருக்கும், அது தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒட்டுமொத்தமாக சேர்த்து வாக்கியத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு
ராமன்னா ராமம், கிராமன்னா கிராமம் போகிறான் அப்படின்னா எப்படி நடக்கிறான், நடக்கிற செயல் இப்படி தடுக்கினார். நான் ராமன் கிராமத்துக்கு போகிறான் சொல்லும்போது, இப்போ கிராமம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் இவன் கடைசியில் ரீச் ஆக போறான், அந்த இடத்த போய் அடையிறதுக்காக இவன் இப்போ காலை எடுத்து வச்சு நடந்துருக்கான் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ராமன் தான் நடந்துருக்கான் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, அந்த கிராமத்தையும் இந்த ராமனையும் இந்த போகிறான்ங்கிறதையும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒத்து மொத்தம் ஒரு அர்த்தம் தெரியும். கிராமத்தை குறித்துள்ள நடத்தல் என்னும் செயலை செய்பவன் ராமன் அப்படின்னு வரலாம். அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிராமம் தனித்தனியா அர்த்தம் இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது. கிராமன் அப்படின்னா கிராமம்னு தனித்தனியா இருந்தா என்ன, அது தனித்தனியா ஒண்ணும் இல்லை. அந்த கிராமத்தை குறித்துள்ள நடத்தல் என்னும் செயலை செய்பவன் ராமன் எல்லாத்தையும் சேர்த்துவார். இதுதான் சாப்பிடு போதம் அப்படின்னு. இது நமக்கு எல்லாருக்கும் அப்படியா, ஒரு வாக்கியம் கேட்டால் நமக்கு ஒரு அர்த்தம் மனசுல என்ன அர்த்தம் மனசிலாச்சுன்னு கேட்டால் நமக்கு சத்தம் சொல்ல தெரியாது. அதை சொல்றதுதான் இவன் பிரயோசம் பண்றான் சாஸ்திரத்தில். அவன் சொல்றான் இதுதான் அர்த்தம் உனக்கு தெரிஞ்சது அப்படியே அந்த அர்த்தத்தை எடுத்து சொல்றான். அதுதான் சாப்பிடு போதம்னு தெரியும். இதுலயும் வழக்கம் போல ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். அப்படி சுருக்கமாக சொல்லிடுறேன். ராமன் கிராமத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுலேருந்து என்ன அர்த்தம் தெரிஞ்சுது, மூணு பதம் இருக்கிற ஒரு வாக்கியம், இதுலேருந்து என்ன அர்த்தம் தெரிஞ்சுது அப்படின்னா, நியாயமத்தில் என்ன சொல்றான், கிராமத்தை போய் அடைவதற்கான செயலை செய்பவன் ராமன் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். வியாக்கரண விதத்தில் என்ன அர்த்தம் சொல்றா அப்படின்னா, கிராமத்தை போய் அடைவதற்கான ராமன் செய்யக்கூடிய செயல் இது அப்படின்னு செயல் போய் நிறுத்துறாங்க. மீமாம் சவத்தில் என்ன அர்த்தம் சொல்றாங்க, ராமன் செய்யக்கூடிய கிராமத்தை அடைவதற்காக செயலின் கிருதி, செயலுக்கான ஒரு ஆயத்தம் இது அப்படிங்கிறாங்க. ஒன்று அர்த்தம் சொல்றாங்க, அர்த்தம் ஒன்றுதான் கிடைச்சியில, கடைசியில் எங்க முடிக்கிறாங்கிறது தான் விசேஷம் இருக்கு. ராமன்ல போய் முடிக்கிறார் நியாய விதத்துல, கிராமத்தை குறித்துள்ள போதல் என்னும் செயலை செய்பவன் ராமன் அப்படின்னு முடிக்கிறார். அவர் வியாக்கரணத்தில் இந்த ராமன் தான் ஆரம்பிக்கிறாராம், ராமனுடைய செயல் அப்படின்னு செயல்ல போய் முடிக்கிறாராம். இவனா இருக்கட்டும், இதெல்லாம் நிறுவனம் பண்ணிருக்கார் தேசியல். இவன் சாப்பிட்டு போதும் ஆகார வேத்தான். அப்ப சாப்பிட்டு போதுன்னா எப்படின்னா, நீங்க என்ன சொல்றவங்க இப்படி சொல்றாங்களா, இவா சொல்றாங்க சொல்றாங்களா, அவன் சொல்றது சொல்றாங்களா, நியாய மதத்தில் சொல்றதா, நியாயத்தில் சொல்றதா, வியாக்கரம் பற்ற சொல்றதா கேட்டா, தேசியம் சொல்ற இது என்ன பெரிய விஷயம், நான் நாலாவது ஒன்று சொல்றேங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்ல தெரியும், நான் நாலாவது ஒன்று சொல்றேன், அவள் சொல்றதுல இருக்கிற தோஷம் இதுவும் இது இருக்காது, அதான் நாலாவது நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க அப்படின்னு நாலாவது ஒன்று ஆரம்பிச்சு சொல்றேன். ஆக சாப்பிடுபோதத்தை சாப்பிடுபோதம் எப்படி வருங்கிறத அழகா நிரூபணம் பண்ணவர். தேசியம் சொன்ன விதம் என்னன்னு கேட்டாங்க, ராமன் கிராமத்துக்கு போகிறான் அப்படின்னா, ராமனானவன் கிராமத்தை குறித்துள்ள போதல் எனும் செயலை செய்பவன் அர்த்தம், போதல் எனும் செயலை செய்வான் செய்வான் என்று போய் முடியும். முடிவுடன் ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஆக சாப்பிட்ட போத ஆகார வேத்தாம் அடுத்து தரலாமும் 384 லக்ஷணா பத விற்பி விது, லக்ஷணா அப்படிங்கிறதுக்கு தெரிகின்றவர், விசேஷமா நிரூபணம் பண்ணுவார். முதலே சொன்னவர் தெரிகின்றவன்னா இவருக்கு தெரியும் அர்த்தம் இல்லை, இவருக்கு தெரிஞ்ச அளவு யாருக்கும் தெரியாதுன்னு வரைக்கும் அர்த்தம். லக்ஷணானா என்ன கேட்டா, ஒரு பதத்துக்கு நேர் அர்த்தம் சாட்சாத் அர்த்தம் சொல்ல முடியாத போது நாம கொஞ்சம் வளைச்சு ஒரு அர்த்தம் சொல்லுவோம், அதுக்கு லக்ஷணான்னு பேர். தமிழ்ல ஆகு பெயர் அப்படின்னு பேருக்கு இது ரொம்ப சகஜம், நம்ம பேச்சிலேயே உண்டு. ஒரு உதாரணம் சொல்லலாம், உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறது அப்படிங்கிறோம். ஊரே சிரிக்கிறதுனா ஊரேனா என்ன அர்த்தம்னா, ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிக்கிறான். ஒரு ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஊர்ல இருக்கிற நிலம் கட்டடங்கள் மிருகங்கள் எல்லாம் சேர்த்துதான் ஊரும் பேர். அப்ப ஊரே சிரிக்கிறதுனா நிலம் சிரிச்சதுன்னா, கட்டடம் சிரிச்சது அப்படின்னா, மிருகங்கள் சிரிச்சதுன்னா, பறவைகள் சிரிச்சதுன்னா அர்த்தம் இல்லை. ஊர்னா ஊர்ல இருக்கிற ஜனங்கள் அர்த்தம். ஊரே சிரித்தது அப்படின்னா ஊர் எப்படி வா சிரிப்பான் அப்படிங்கிறத, ஊர் சிரிக்கல ஊர்ல இருக்கிற மக்கள் சிரிக்கிறான்.
ஊர் அப்படிங்கிற பதத்துக்கு ஊர்னு அர்த்தம் இல்லை, ஊரில் இருக்கும் மக்கள்னு அர்த்தம். இதுதான் லட்சணம். சில பதத்துக்கு இப்படிதான் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த லட்சணையினால இந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எல்லாருமே ஒத்துருக்கும். சம்ஸ்கிருதத்தில் என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, கங்காயாம் கோஷா புரியும்படி சொன்னா, ஒருத்தன் சொன்னார் என்னவா ரொம்ப கொடுத்து வச்சவன் காவேரியில உனக்கு வாசம் அப்படின்னா, காவேரியில வாசம்னா காவேரியில வாசிக்குவான், காவேரியில வாசம்னா காவேரி கரையில ஸ்ரீரங்கத்துல தான் அவன், உனக்கு என்னவா காவேரியிலேயே வாசம் அப்படின்னா காவேரி கரையில இருக்கான். இப்போ இந்த காவேரிங்கிறதுக்கு காவேரி நட்சம் இல்லை, காவேரி கரையில்னு அர்த்தம். ஏன் காவேரியில சொன்னான்னா, பக்கத்திலேயே காவேரி இருக்கு போயிட்டு வருவானுங்கிற மாதிரி நீ கஷ்டப்படுறவன் கிடையாது, உனக்கு பக்கத்திலேயே காவேரி இருக்கு, நிச்சயம் போய் தீர்த்தாமலாம் பாவங்கள்லாம் போகும், கொடுத்து வச்சோங்கிற அர்த்தத்துல காவேரி கரையில வாசம் அப்படிங்கறத இன்னும் நெருக்கமா சொல்லணும்னு இருக்கிறதா, காவேரியிலேயே வாசம் அப்படிங்க, உனக்கு காவேரியிலே வாசம் காவேரிங்கிறதுக்கு காவேரி கரைன்னு அர்த்தம். கங்காயாம் கோஷா கங்கையிலேயே ஊர் இருக்கு அப்படின்னா கங்கை கரையில ஊர் இருக்குன்னு அர்த்தம். ஏன் கங்கையிலேயே சொன்னா அவ்வளவு நெருக்கமா இருக்கு அப்படின்னா அவ்வளவு கொடுத்து வச்சோங்கிறத காமிக்குது. இதுக்கெல்லாம் லக்ஷணா அப்படின்ட்டு இந்த மாதிரி அநேக உதாரணம் உண்டு நமக்கு, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை. வேதத்திலேயே ஏற்கப்பட்ட லட்சணம் உண்டு, வேதத்தில் இருக்கட்டும், நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சகஜமாக நிறைய லட்சணம் சொல்கிறோம். அதனால் இந்த லட்சணாங்கிறது எதனால் வந்தது, இதுக்கு காரணம் என்ன, இது எல்லாம் பற்றி ஆராய்ஞ்சு லட்சணா பத விருத்தி இது லட்சணா அப்படிங்கிறது பதத்தினுடைய விருத்திங்கிறது ஸ்தாபிச்சார். பதத்துக்கு தான் இந்த அர்த்தம், ஒரு பதத்துக்கே சாட்சாத் அர்த்தம் ஒன்று இருக்கும், சாட்சாத் அர்த்தம் வராது போகும்போது அதோட சம்பந்தப்பட்ட வேற ஒரு அர்த்தத்தை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் லக்ஷணினால் எடுக்கிறது சின்ன பேர். இதுல பல விதம் உண்டு இந்த லக்ஷணையில், அதுகள் லக்ஷணா அதுகள் லக்ஷணா அதுகள் லக்ஷணா இன்னொரு சேர்த்து இன்னொன்னு சொல்லணும். காக்கா வராத பார்த்துக்கோ அப்படின்னா மாடியில் அப்பெல்லாம் வளர்த்துருக்கா மொட்டை மாடியில், காக்கா வராத பார்த்துக்கோ அப்படின்னா அப்போ நாய் வந்தால் என்ன பண்ணலாம், அதையும் ஓட்ட வேண்டியதானே, காக்கான்னு தானே சொன்னால் கேட்க முடியாது, காக்கா வராத பார்த்துக்கோ நம்ம சொல்லிட்டு போகிறேன். காக்காங்கிற பதத்துக்கு காக்கா மட்டும் அர்த்தம் இல்லை, காக்காவும் காக்கா மாதிரி இந்த அப்பளத்தை எது எது நாசம் பண்ண வருதோ எல்லாம் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ, இதுவும் ஒரு லட்சணம் தான். இவ்வாறு அங்கே குறை பிடிச்சுன்னு எல்லாரும் போகிறா பாரு அப்படின்னா, பத்து பேர் போயின்னு இருக்கா, பத்து பேரில் எட்டு பேர் குறை பிடிச்சின்னு இருக்கா, ரெண்டு பேர் குறை பிடிக்கல, கொடைக்காரன்லாம் போகிறான் பாரு அப்படின்னா எல்லாரையும் கொடைக்காரன் எப்படி சொல்லலாம், எட்டு பேர் கூட வச்சு இருக்கான்னு கேட்க முடியாது. இதெல்லாம் லக்ஷணால ஒரு பிரபேதம். இந்த மாதிரி பல லக்ஷணைகள்லாம் எடுத்து சொன்னவர் அர்த்தம். அடுத்ததுனாலும் விசேஷ முக்கிய விருத்த அபிரதக்ஷித்த பதசக்தி இருக்குங்கிறதுலேருந்து நம்ம சித்தாந்தத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தத்துவம் வசீவதான வாக்கியங்களுக்கு நான் அர்த்தம் சொல்ல போற, நமக்கு ரொம்ப ரொம்ப உயிர்நாடியான ஒரு விஷயம் அது அர்த்தத்தை நமக்குலேருந்து வரக்கூடாது. நம்ம அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதாட்சிக சிம்மாய பிஞ்சான குண சாரஜினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமஹா.